விரைவுச் செய்திகள். கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தில் மகளிர் வளர்ச்சிக்காக இதுவரை 81,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். சென்னைக்கு குடிநீர் வழங்குவதற்கு சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டுள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்று அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தேக்கம்பட்டியில் ஆண்டுதோறும் 48 நாட்கள் நடைபெறும் கோவில் யானைகளுக்கான நலவாழ்வு முகாம் நாளை தொடங்குகிறது. இதில் யானைகளின் ஆரோக்கியத்திற்காக ஊட்டச்சத்து உணவுகள் வழங்கப்படுகின்றன. மேலும் நடைப்பயிற்சி, யானைகளுக்கு வைட்டமின் மாத்திரைகள் வழங்கப்பட்டு கால்நடை மருத்துவர்களின் பரிசோதனைக்கும் உட்படுத்தப்படுகின்றன. மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து கோவில்களிலிருந்தும் யானைகள் தேக்கம்பட்டிக்கு வர தொடங்கியுள்ளன. யானைகளை கட்டுவதற்கு தேவையான கொட்டகைகள், பாகன்கள் தங்குமிடம், உணவு கூடம், யானைகளை குளிப்பாட்டுவதற்கான வசதிகள் போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மயிலாடுதுறை மயூரநாத சுவாமி கோவில் யானை, அபயாம்பிகை யானை முதலாவதாக முகாமிற்கு வந்தடைந்தது. திருச்சி மாவட்டம் திருவரங்கம், திருவானைக்காவல், மலைக்கோட்டை ஆகிய கோவில்களின் யானைகள் தேக்கம்பட்டி யானைகள் புத்துணர்வு முகாமிற்கு இன்று கொடியசைத்து அனுப்பி வைக்கப்பட்டன. திருவரங்கத்திலிருந்து ஆண்டாள் மற்றும் லட்சுமி யானைகளும், திருவானைக்காவிலிருந்து அகிலா யானையும், மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவிலிருந்து லட்சுமி யானையும் இன்று திருச்சியிலிருந்து லாரிகளில் புறப்பட்டு சென்றன. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் தென்மண்டல அலுவலகத்தின் சார்பில் நெருப்பில்லா உணவு சமைத்தல் என்ற போட்டி இன்று நடைபெற்றது. சக்ஷம் என்ற பெயரில் நாடு முழுவதும் கடந்த மாதம் 16 தேதி முதல் இம்மாதம் 15 தேதி வரை ஒரு மாத கால சமையல் எரிவாயு சிக்கனம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இன்று சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற இந்த நெருப்பில்லா உணவு சமைத்தல் போட்டியில் 70 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோவை கடற்படை தளத்தை சேர்ந்த சூரஜ்குமார் என்ற கடற்படை அதிகாரி கடத்தி செல்லப்பட்டு மகாராஷ்டிரா மாநிலம் பால்கர் என்ற இடத்தில் அடையாளம் தெரியாத நபர்களால் தீ வைத்து கொல்லப்பட்டார். சென்னை விமான நிலையத்திற்கு வெளியே அவரை கடத்தியவர்கள் 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு 3 நாட்கள் சிறைப்பிடித்து பின்னர் பால்கர் என்ற இடத்தில் தீயிட்டு கொளுத்தப்பட்டு உயிரிழந்தார். தனது மகன் கொலைக்கு நீதி வேண்டும் என்று அவருடைய தந்தை மிதிலேஷ் துபே கோரிக்கை விடுத்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் சாய்பஸ், குண்டி, செரைகேலா ஆகிய 3 இடங்களிலும் சந்திக்கும் எல்லைப் பகுதியில் மத்திய துணை ராணுவ படையினருக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை ஏற்பட்டது. இதில் கோப்ரா படைப்பிரிவை சேர்ந்த ஒரு பாதுகாப்பு படை வீரருக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். 3 மாவட்ட காவல்துறையினர், மத்திய துணை ராணுவ படையினர் மற்றும் ஜார்க்கண்ட் ஜாகுவார் படைப்பிரிவை சேர்ந்தவர்களும் கூட்டாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூர் மாநிலத்தை போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக மாற்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் பிரேம்சிங் தொடங்கியுள்ளார். ஏற்கனவே பயோயி மலை கிராம மக்கள் அபின் உருவாக்கக்கூடிய செடிகளை பயிரிட்டு வந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் முதலமைச்சரின் போதைப்பொருள் இல்லாத மாநில முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். போதைப் பொருளுக்கு எதிரான அரசின் போரில் தாங்களும் இணைந்து அது போன்ற செடிகளை அழித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர். கிராம மக்களின் ஆதரவுக்கு வெகுமதியாக அந்த கிராமத்திற்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். பிலிப்பைன்ஸ் நாட்டின் டாவோ டெல்சார் மாகாணத்தின் 6.3 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மகசேசே நகரத்தின் தென்கிழக்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் சுமார் 15 அடி ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக பிலிப்பைன்ஸின் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் மிண்டாநாவோ பகுதியிலும் கடாபவன் நகரம், கொரோனாடால் ஆகிய இடங்களிலும் அதிர்வுகள் காணப்பட்டதாக அந்த மையம் கூறியுள்ளது.